ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல். நாம இன்னைக்கு பார்க்க போது ரொம்ப த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சென்னையில இருக்கக்கூடிய மோஸ்ட் வாண்டட் 5 ஹண்டிங் பிளேஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது திகில் நிறைந்த இடங்கள். உங்களுக்கு யாருக்காவது ரொம்ப பயங்கரமான இடத்தை பார்க்கணும், ஆனால் காசு செலவு பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய இந்த 5 பிளேஸ் நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் போன ஃபீலிங்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னா கரிக்காட்டு சிற்பம். அதாவது 2004 சுனாமி வந்து இந்த இடத்துல பெரிய பேரழிவை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பெரிய அகால மரணங்கள் அது வந்து இங்க தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பேயும் ஆத்மாக்களும் திரியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடம் வந்து சென்னையில மிக பெரிய பேய் பிடித்த இடங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க விசித்திரமான அமான நடவடிக்கைகளுக்கு பேய் பெற்றது இந்த கரிகாட்டு சிற்பம். அதாவது ஒரு வயதான மனிதன் ஆவி மற்றும் ஒரு குழந்தையின் இந்த கரிகாட்டு பகுதியை சுத்தி வருவதா ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. அதனால இங்க எல்லாருமே போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. நீங்க ரொம்ப அட்வென்ச்சர்ஸ் ஃபீல் பண்ணணும் ஆசைப்படுற ஒரு மனுஷங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அங்க போய் விசிட் பண்ணலாம். ஆனா இதயம் பலவீனமானவர்கள் இந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்க போற த்ரில்லிங்கான பிளேஸ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அந்த காலேஜ்ல படிச்ச ஹெர்பஸ் ஹாலிஸ் அப்படிங்கிற ஒரு பையன் ஒருதலை காதல் பயப்பட்டு தற்கொலை செய்து கொண்டதா சொல்றாங்க. அந்த தற்கொலை செய்து கொண்டதுனால அங்க இருக்கிற எல்லாத்தையும் அவன் வேட்டையாடுறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழியா கடந்து போனவங்க எல்லாரும் ஜன்னல்களை உடைப்பது மற்றும் பாத்திரங்களை தள்ளுவது போன்ற பல மர்மமான சம்பவங்கள் பதிவாகி உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காதல் வலிப்பது மட்டுமல்லாமல் அது மற்றவர்களையும் வேட்டையாடியது என்பது இது நிச்சயமாக நிரூபிக்கின்றது. நம்ம மூணாவதா பார்க்க போற மோஸ்ட் வாண்டட் ஹண்டட் பிளேஸ் டிமாண்டி காலனி. டிமாண்டி காலனி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது ஜான் டிமாண்டே என்பவரால் கட்டப்பட்டதுதான் இந்த டிமாண்டி காலனி. இதுல வந்து ஒரு 10 வீடு இருக்கும். அந்த 10 வீடும் சேர்ந்து அவர் கட்டினாரு. அதை தான் டிமாண்டி காலனின்னு சொல்றாங்க. இப்போ அந்த டிமாண்டி காலனி முழுவதுமே இவரோட ஆவியால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செயின்ட் மேரி சாலைக்கு அருகில் தான் இந்த டிமாண்டி காலையில் இருக்கு. இது வந்து பழைய நகரத்துல மிகவும் அஞ்சப்படும் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இங்க நிறைய பேய் மற்றும் ஆவி வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. அங்கு இருந்த செல்லப்பிராணி பாதுகாப்பு காவலர்கள் அப்படின்னு நிறைய பேரு காணாம போயிட்டாங்க. பழைய கிடைத்த மரங்கள் மற்றும் மர்மமான தோற்றத்துடன் கூடிய பயமுறுத்தும் வீடுகள் இந்த டிமாண்டி காலனிலே. டிமாண்டி காலனியை வச்சு இப்போ ஒரு படம் கூட எடுத்தாங்க. அந்த படம் இந்த டிமாண்டி காலனியோட மர்மமான கதையை சொல்றதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நாம நான்காவதா பார்க்கக்கூடிய மோஸ்ட் வாண்டட் ஹண்டட் பிளேஸ் என்ன அப்படின்னா ப்ளூ கிராஸ் ரோட். இந்த ப்ளூ கிராஸ் ரோட சென்னையின் தற்கொலை இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாதையில ஏராளமான தற்கொலைகள் பதிவாகி இருக்கு. இது சென்னையிலும் இந்தியாவிலும் மிகவும் பேய் பிடித்த இடம் அப்படின்னு இது சொல்லப்பட்டு வருகிறது. ப்ளூ கிராஸ் ரோட்ல நிறைய அடர்த்தியான மரங்கள் இருக்கிறதுனால அது சூரிய ஒளி தரையில் அடைவதை தடுக்கிறது. இந்த சாலையில நிறைய அமானுட நடவடிக்கைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து மாலையில இந்த பகுதியை கடந்து போனீங்க அப்படின்னா இந்த தற்கொலை செய்து கொண்ட ஆவிகள் உங்களை வரவேற்க கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. ஐந்தாவதா நம்ம பார்க்க போற ஹண்டட் பிளேஸ் வால்மீகி நகர். இந்த வால்மீகி நகர் ஒரு பேய் வீட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேய் வீடு கடந்த 10 ஆண்டுகளாக காலியாக உள்ளது. அதாவது 3வது அப்பார்ட்மெண்ட் F2 வீட்டுல ஒரு அப்பாவும் ஒரு மகளும் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் இருவரும் இறந்து விட்டதாகவும் அவர்கள் இருவரும் இந்த வீட்டை காலி செய்யாமல் இங்கேயே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த வீட்டை கடந்து செல்பவர்கள் அனைவரும் இந்த வீட்டில் கதவுகளை தட்டும் சத்தம் நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த இடத்தை தாண்டி ஒருவர் நடந்து சென்றால் வீட்டினுள் இருந்த அலறல் மற்றும் மொபைல் சிக்னல் போன்ற சம்பவங்கள் கேட்கின்றன. இந்த இடத்தின் பின்னால் உள்ள மர்மத்தை 2 பேர் விசாரிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் அந்த பெண்ணின் ஆவியால் பிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதாங்க சென்னையில் உள்ள மோஸ்ட் வாண்டட் ஹண்டட் பிளேஸ். உங்க யாருக்காவது ஹண்டட் பிளேஸ விசிட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த 5 பிளேஸ போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். ஆனா இதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். தைரியம் இருக்கிறவங்க போய் தாராளமா விசிட் பண்ணிட்டு வரலாம். எல்லாருமே காசு செலவு பண்ணாம ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் பண்ணணும்னு நினைப்போம். காசு செலவு இல்லாம, அதாவது ரொம்ப காசு செலவு இல்லாம அட்வென்ச்சர் ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த இடத்த போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். ஆனா அதுக்கு மன தைரியம் இருந்தா இந்த இடத்த போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது எல்லாமே ஆராய்ச்சியாளர்களால நிரூபிக்கப்பட்டது. அதனால இந்த மர்மத்தை இன்னும் யாராலும் விளக்க முடியல. நீங்க போய் உங்களால முடிஞ்சா விளக்கிட்டு வாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன எபிசோட்லாம் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்ச
பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்படிதான் நம்மளோட நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ டு ஆல். பாய்.